ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹானஸ் மூவி ரிவ்யூ சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்து பேசுகிறோம். மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த லியோ படத்துல இருந்து வந்த செகண்ட் சிங்கிள் ஆடியோ லன்ச் தான் நடக்காம போச்சு. எல்லா வருத்தத்துல இருந்தோம். இப்ப செகண்ட் சிங்கிள் உடனே அந்த வருத்தத்தை போகிறதுக்காக செகண்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க. நேத்து நைட்டு 12 மணிக்கு கிளிம்ப்ஸ் வந்துருச்சு. டைட்டில் வந்து பேட் ஆஸ். அப்படின்னா ஒரு டீல் பண்றதுக்கே டிஃபிகல்ட்டான ஆள், கொஞ்சம் வயலண்டான ஆள், சம்டைம் ரொம்ப வயலண்டா அடமண்டா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேட் ஆஸ் டெஃபினேஷன் கூகுள்லேயே போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆளு அதை வந்து எப்படி அனிருத் மியூசிக்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. மூலமா அவர் போட்டு ட்விட்ல வந்து நியூக்ளியர் பிளாஸ்ட் போட்டிருக்காரு. ஆமா கண்டிப்பா. அந்த பாட்டு எப்படி வந்திருக்குன்னு பாட்டோட ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ உங்களோட சேர்ந்து சிம்பிளா சொல்லணும்னா, அந்த நியூக்ளியர் பிளாஸ்ட் சொன்னீங்களா, அது மாதிரி அந்த பேடாஸ்க்கு சிம்பிளான டெஃபினேஷன் அதை வச்சுக்கலாம். ஒரு வெடிச்சிருவோம். ஆமா சைலண்டா இருக்கும், அதுக்குன்னு ஒரு தருணம் வந்தா எப்படி வெடிச்சிருமோ அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் விட்டுருக்காரு பாட்டு. எப்படி கிளிம்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு மியூசிக், அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஒரு வைபா இருந்தது. ஃபுல் சாங் பார்ப்போம். இப்ப உங்களோட சேர்ந்து அந்த சாங்க பார்த்துட்டு அதோட ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷனை பார்த்துருவோம். He's a freaking badass boy.
ரெஸ்ட் இன் பீஸ். ரெஸ்ட் இன் பீஸ் யாருக்கு சொல்றாங்கன்னு தெரியலையே. எப்படி இருக்கு பேடஸ்? பேடஸ் சும்மா சொல்லணும், அந்த பேருக்கு ஏத்த மாதிரி வெறித்தனமா இருக்கு. விஷ்ணுவோட லிரிக்ஸ் சொல்ல, அவரு எழுதின எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம பறக்கட்டும் கொலக்கட்டும் பறப்பற அந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஒரு வெறித்தனமான லிரிக்ஸ் வச்சு நேரடியாவே இருக்கு. கடைசி வரணும் பாட்டு பாடினது அனிருத் தான் பாடியிருக்காரு. அப்படின்னு அந்த கட்ட குரல்ல சொல்றதாகட்டும், அதே மாதிரி பாட்டை ஃபுல்லா அந்த அந்த ஃப்ளோலயே பாடும் போதும் சரி நல்ல வைபா இருக்கு. அடுத்து படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே, நம்ம மட்டுமா வெயிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் சிங்கிளும் நல்ல ஹிட்டு, இப்ப ஆடியோ லான்ச் வராதனால செகண்ட் சிங்கிள் போய் விட்டுருக்காங்க. இதுவும் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆயிடும் கண்டிப்பா. கண்டிப்பா படம் 24 minutes தான் நான் வந்து பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா 1.1 million வியூஸ் போயிருந்தது. இப்ப 1.1 million அந்த அளவுக்கு இருக்கு, வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தான், எப்படியும் ஒண்ணு வந்து ஒன்னு அடிச்சு தூக்கிட்டு தான் போக போகுது. படம் எப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாக்கணும். அடுத்த ஒவ்வொரு அப்டேட்டா விட போறாங்க. ஒரு 19 ஒரு 20 நாள் பக்கமா தான் இருக்கு படம். அதனால ஒவ்வொரு அப்டேட்டா நமக்கும் வந்துட்டு இருக்கோம். நம்மளும் ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ பண்ணுவோம். கண்டிப்பா ஒவ்வொரு அப்டேட்டும் மிஸ் பண்ணாம வீடியோ போட்டுட்டே இருப்போம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே டியூன், பீ சேஃப். வீடியோ பத்தின உங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பீ சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.